தமிழ்நாட்டினுடைய உளவியல் எந்த விதத்திலும் பாஜகவோடு ஒத்துப்போவாது என்பதற்கும், மோடி தனது 10 ஆண்டுகால ஆட்சியில் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யவில்லை என்பதையும் கருத்தில் கொண்டு, அவர் இதுவரை தமிழ்நாட்டுக்கு வந்து பேசிய பேச்சில் எந்த இடத்திலும் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்காதது, அது அல்லாமல் நிறைய வடை சுட்டது, இப்போது அது நல்லா ஃபேமஸ் ஆகி போச்சு, வடையை சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜக ஒரு மிரட்டலையும் பொய்யையும் ஒரு இமேஜ் பில்டிங்னு சொல்லுவாங்களே இந்த பில்டப்பு, இதை வைத்து கொண்டு ஒரு பெரிய கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் பெரிய அளவிற்கு கடை கட்டுவோம் என்று நினைத்த அவருடைய எண்ணத்தில் இடி விழுந்து விட்டது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தொடர்பு ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஜகவினுடைய மெகா கூட்டணி கனவு மேலும் ஒரு பலமான அடியை வாங்கியுள்ளது. கட்டாயம் எங்களுடைய அணிக்கு தான் வருவார் என்று அவர்கள் சொன்ன புதிய தமிழகம் கட்சி அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்து விட்டது, அது உறுதியாகிவிட்டது என்றும் அதனுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி கூறியிருக்கிறார். தென் மாவட்டங்களில், குறிப்பாக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் கணிசமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி புதிய தமிழகம் கட்சி. அந்த கட்சி, அதனுடைய தலைவர் கிருஷ்ணசாமி மோடிக்கு ஆதரவாக இது நாள் வரை பேசி வந்தவர், இப்பொழுது வெற்றி பெற வேண்டுமென்றால் அஇஅதிமுகவோடு தான் போகணும், எதுவும் வேணால் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னோம்னா பாஜகவோடு தான் போக முடியும் என்கின்ற ஒரு நிலையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே அமைதி காத்தார். இப்பொழுது இறுதியாக அவர் அஇஅதிமுக கூட்டணியில் வந்து சேர்ந்து விட்டார். அநேகமாக அவர் தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தேமுதிகவுடன் கூட அதிமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருப்பதாகவே தெரிகிறது. 4 தொகுதிகளா 5 தொகுதிகளா என்பதுதான். அவர்களும் வந்துவிட்டால் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான், அதுவும் அதிமுகவுடன் சேர்ந்து விட்டால் அத்தோடு மெகா கூட்டணி என்கின்ற அந்த பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி கனவு எல்லாம் காடல் நீராகும். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக பெரிய அளவிற்கு ஓட்டு பேங்கை காட்டிட்டு எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்ட்டு இவங்க புலிவேஷம் அண்ணர்லே அண்ணாமலை, அதுக்கெல்லாம் அவ்வளோதான், எண்டு ஸ்க்ரீன் போட வேண்டியது தான். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உளவியல் எந்த விதத்திலும் பாஜகவோடு ஒத்துப்போவாது என்பதற்கும், மோடி தனது 10 ஆண்டுகால ஆட்சியில் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்யவில்லை என்பதையும் கருத்தில் கொண்டு, அவர் இதுவரை தமிழ்நாட்டுக்கு வந்து பேசிய பேச்சில் எந்த இடத்திலும் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்காதது, அது அல்லாமல் நிறைய வடை சுட்டது, இப்போது அது நல்லா ஃபேமஸ் ஆகி போச்சு, வடையை சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் இப்பொழுது பெரிய ஒரு விவாத பொருளாக ஆகியிருக்கக்கூடிய சூழலில், அவங்களோடு தான் கட்டாயம் கூட்டணியில் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அவங்க கூட எதையும் பேசாத அமைதி கட்டுறாங்க. காரணம் என்னென்னா, எங்களோட கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னோம்னா நீங்கள் எங்கள் சின்னத்தில் தான், தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அப்படி அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் அது அவருடைய அரசியல் அடையாளத்தை அழித்துவிடும் என்பதை உணர்ந்து தான் புதிய தமிழகமோ அல்லது தேமுதிகவோ அதிமுகவுடன் இணைந்திருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படித்தான் இணையும். ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது இப்பொழுது, அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அவர்கள் நாளையோ நாளை மறுநாளோ அல்லது தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனோயோ அவர்கள் தனித்து போட்டியிடுவதோ அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பது குறித்து அவர்கள் முடிவு செய்வார்கள். ஆக பாஜக ஒரு மிரட்டலையும் பொய்யையும் ஒரு இமேஜ் பில்டிங்னு சொல்லுவாங்களே இந்த பில்டப்பு, இதை வைத்து கொண்டு ஒரு பெரிய கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் பெரிய அளவிற்கு கடை கட்டுவோம் என்று நினைத்த அவருடைய எண்ணத்தில் இடி விழுந்து விட்டது என்பதைத்தான் இந்த கூட்டணி முடிவு செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.
ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.